அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுற உங்கள் எல்லோருடைய கஷ்டங்களும் குறைகளும் தீரணும்னு எங்கள் குழு சார்பாக நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டே தாங்க இருக்கோம். கூடவே நம்ம சேனலில் வரக்கூடிய எளிய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக வந்து உங்களுடைய கர்மவினைகள் குறைந்து உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் கடன் தீர்வதற்குண்டான ஒரு பரிகாரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் எளிமையான பொருளை கொண்டே நம்ம வந்து செஞ்சிடலாம். அதனால் இதை வந்து எல்லாருமே தவறாமல் வந்து செய்யுங்க. இன்றைக்கி செய்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது, அது ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவருக்கு உகந்த நாள். அது கூடவே நம்முடைய வாராகி அன்னைக்கும் உகந்த நாள். காலபைரவர் வழிபாடு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு எந்த மாதிரி பண்ணணும்னு நம்ம சேனல்லையே நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டுட்டேன். நேற்றும் வந்து ஒன்று போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களும் எந்த மாதிரி பைரவரை பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனுக்கு அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி திதியோடு சேர்த்து அஷ்டமி திதியும் மிக உகந்த திதியாக கருதப்படுது. இந்த அன்னைக்கு நாங்கள் வாராகியம்மன் சிலை வச்சுருந்தோம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பஞ்சமிக்கு பஞ்சமி பண்ணினீங்கனாவே போதும், சரிங்களா? மற்றபடி வந்து உங்களுடைய விருப்பம். கண்டிப்பாக வந்து சிலை வச்சுருக்கிறவங்க அபிஷேகம் செய்யணும் தான், ஆனால் அது நீங்கள் வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமின்னு பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட போதும். மற்றபடி படம் வச்சுருக்கிறவங்க அதை தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க, மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் அந்த விளக்கை நல்லா தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நாம் இரவு 9:15 எந்த நேரத்தில் வேணாலும் வந்து நம்ம செய்யலாம். இருந்தாலும் குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சீங்க அப்படின்னா பலன் வந்து அதிகம். என்றைக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது செய்கிற உதவி மற்றவர்களால் கூட செய்ய முடியாது. குறிப்பிட்ட நேரத்தில் செய்யும்போது நமக்கு பாதி பலன் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த நேரம் வந்து மீதி பாதியும் சேர்த்து நமக்கு கொடுக்கும். இன்றைக்கி அஷ்டமி திதி அப்படின்னு பார்க்கும்போது அது நேற்றே தொடங்கிடுச்சு. நேற்று இரவு 9:14 அப்படிங்கும் போதே வந்து தொடங்கிடுச்சு. இன்றைக்கி இரவு 9:14 அப்படிங்கும் போது வந்து முடிஞ்சிருது. அதனால தான் நான் 9:14 முன்னாடியே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்கன்னு சொல்கிறேன். அதுவும் குறிப்பிட்டு இரவு 8:09 அப்படின்னு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இரவு 8:09 அப்படிங்கிறது வாராகியம்மன் நம்மோட பேசுகிற நேரம் அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் நான் உங்களை வந்து வழிபாடும் செய்ய சொல்லுவேன். அதே போல் இன்றைக்கி வியாழக்கிழமை குருவாரையும் பார்த்தீங்கன்னா இரவு 8:09 இருக்குது. அப்போது இந்த வியாழக்கிழமை, குரு ஓரை, மேலும் தேய்பிறை அஷ்டமி, நம்முடைய வாராகியம்மன் வழிபாடு இத்தனையும் சேர்ந்து நமக்கு வந்து பலன் கொடுக்க போகுது. அதனால் தவறாமல் எளிய இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பலனடைங்க. இது வெறும் கடனுக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது மற்ற கிழமைகளில் தேய்பிறை அஷ்டமி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடனுக்கு மட்டும் கூட பண்ணிக்கலாம். ஆனால் இது வியாழக்கிழமை வர்றதுனால நீங்கள் மங்களத்தை தரக்கூடிய இந்த திருமணம் கை கூடுவதற்கான விஷயத்திற்காகவும், குழந்தை பேர் கிடைப்பதற்கான விஷயத்திற்காகவும், வேலை கிடைப்பதற்காகவும், வீடு கட்ட, இந்த மாதிரி எந்தெந்த சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இப்போ அது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா நல்ல கிளியாமல், புள்ளி புள்ளியாக இல்லாமல் நல்ல சுத்தமான இலையாக, கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி குருவாரை அப்படின்னு பார்க்கும்போது காலையில் 6:00 to 7:00, மதியம் 1:00 to 2:00, இரவு 8:00 to 9:00, இந்த 3 நேரம் வந்து இருக்குது. ஆனால் நான் வந்து சொல்கிற நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு 8:00 to 9:00 ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறேன். ஏன்னா வாராகியம்மனுக்கு உகந்த நேரம்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அந்த நேரம் இதை வந்து செய்யலாம். நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்க அப்படின்னாலும் அங்கே கூட செய்யலாம். மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதவிடாய் சமயம்
பிறப்பு இறப்பு தீட்டு உள்ள சமயம், இந்த சமயத்திலையும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் பூஜை அறையில் வந்து இருக்க சொல்லுவேன், அந்த இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அது வீட்டில் இருக்கிற வேறு யாருக்கிட்டையாவது வந்துட்டு கொடுத்து வைக்க சொல்லிடுங்க. மற்றபடி நீங்கள் வந்துட்டு மனதிற்குள்ளாரையே வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ அந்த செம்பருத்தி இலை எடுத்துக்கிறீங்களா, அதை கழுவி நல்லா தூய்மைப்படுத்திக்கோங்க. அதன் பிறகு ஒரே ஒரு விரலி மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் விரலி மஞ்சள் அப்படிங்கிறது வாராகியம்மனுக்கு மிக மிக பிடிக்கும் அப்படின்னு. இது வந்து ஒரு சின்ன சைஸ் கிடைச்சாலும் சரி, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த விரலி மஞ்சளை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சு வலது உள்ளங்கையை கொண்டு மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க இந்த பரிகாரத்தை அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒதுக்கி வேண்டிக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து திருமணம் நடைந்தேறணும் அப்படின்னு சொல்லி அதை வேண்டிக்கோங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஏதாவது ஒரு கோரிக்கையை தான் நீங்கள் வந்து முன் வைக்கணும், அதனால் ஏதோ ஒன்றை மட்டும் வந்து வேண்டிக்கோங்க. ஒன்று நிறைவேறிய பிறகு அடுத்தது வந்து நம்ம கேட்டுக்கலாம், சரிங்களா? அதனால் ஏதோ ஒன்று மட்டும் வேண்டிக்கோங்க. இப்போது நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி தைபிரி அஷ்டமியாகவும் இருக்குது, கொஞ்சம் கடன் தொல்லையும் இருக்கும் அப்படிங்கும்போது நான் வந்து கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி நான் வேண்ட போகிறேன். இப்போ 3 லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். இது எழுதுறத பார்த்தீங்கன்னா நீங்கள் நீல நிறம் மை வரக்கூடிய பேனாவில் எழுதணும். அது வந்து பேனாவாக இருக்கலாம், ஸ்கெட்ச் பென்சிலாக இருக்கலாம், மார்க்கராக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், ஆனால் நீல நிறத்தில் மை வரணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் எழுதியிருக்கேன், அது இந்த இலையில் எழுதும்போது உங்களுக்கு பிளாக் மாதிரி வந்துட்டு தெரியுது. அதனால தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு இந்த நீல நிற ஸ்கெட்சையும் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். இப்போ வந்து இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த உள்ளங்கையில் வச்சு நீங்கள் அந்த சங்கல்பம் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி உள்ள வச்சு அப்படியே மெதுவாக வந்து சுருட்டிக்கோங்க. இலை வந்து கிளியாமல் வந்து பார்த்துக்கோங்க. மஞ்சளில் சில இடங்கள்ல எல்லாம் சார்பாக இருக்கும் இல்லையா, அது பட்டு கிளியாத மாதிரி நல்லா வந்து சுற்றிக்கோங்க. இந்த செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா காம்போடையே பயன்படுத்துங்க, காம்பை கட் பண்ணாதீங்க. இப்போ காம்பு நீட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரியே வந்துட்டு பயன்படுத்துங்க. இப்போ நல்லா சுற்றிக்கோங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சள் நிற நூல் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் மஞ்சள் நிற நூல் இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற நூல் எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சள் வந்து தண்ணியில் கலந்து தடவுனீங்க அப்படின்னா அது மஞ்சள் நிற நூலாயிரும். நான் பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அடுத்தது இப்போ முக்கியமான விஷயம், அந்த நூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க. அதாவது மஞ்சள் வந்து வெளியில் விழுந்துடக்கூடாது, அந்த மாதிரி நல்லா கட்டிக்கணும். அது கூடவே அந்த முடிச்சு போடுறோம் இல்லையா ரெண்டையும் சேர்த்து, அப்போ பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல 8 முடிச்சு வந்து போடணும். அந்த 8 முடிச்சு போடும்போதும் நீங்கள் என்ன வேண்டுதல் வந்து அந்த செம்பருத்தி இலையில் எழுதுனீங்களோ அதை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி நினச்சிட்டே வந்து போடுங்க. நான் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கடன் தீர்ந்து விட்டது, 3 லட்சம் கடன் தீர்ந்து விட்டதுன்னு சொல்லிட்டு இந்த 8 முடிச்சையும் போட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருமணம் நடைந்தேறி விட்டது, குழந்தை பிறந்து விட்டதுன்ட்டு நீங்கள் என்ன வந்து அந்த செம்பருத்தி இலையில் எழுதுனீங்களோ அதையவே வந்து நீங்கள் நடந்துட்ட மாதிரி 8 தடவை நினச்சிட்டு இந்த முடிச்சியை வந்து போடணும். போட்ட பிறகு திரும்பவும் ஒரு முறை இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிட்டு சங்கல்பம் வந்து எடுத்துக்கணும். இந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறிட்ட மாதிரி, முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டணும் இல்லையா அந்த மஞ்சளை வச்சுட்டு. இப்போ நம்ம இந்த மஞ்சளை செம்பருத்தி இலையில் கட்டின பிறகு நிறைவேறிட்டதா வந்து 2 நிமிஷம் நினச்சிக்கணும். இதை வந்து பூஜை அறைக்கு போக வாய்ப்பு கிடைக்கிறவங்க அங்கே வாராகி அம்மன் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு இதை வந்து செய்யலாம். பீரியட்ஸாக இருக்கிற பெண்கள் ஹால்லேயே கூட உட்காந்துட்டு வாராகி அம்மனை நினச்சி பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சிடுறீங்க. செஞ்சுட்டு இதை அப்படியே வந்து பூஜை அறையில் வந்து வச்சுருங்க. உங்களுக்கே தெரியும் செம்பருத்தி இலை அப்படிங்கிறது வாராகி அம்மனுக்கு மிக மிக பிடிக்கும் அப்படின்ட்டு. செம்பருத்தி பூவாகட்டும் செம்பருத்தி இலையாகட்டும் மிக மிக ஒரு சக்தி கொண்டது அப்படின்னு தெரியும். நிறைய பரிகாரங்கள் நான் அதை வச்சே கூட உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அதே போல் இன்றைக்கி வியாழக்கிழமைங்கும் போது நாம் இந்த மாதிரி மஞ்சள் வச்சு செய்கிறது கூடுதல் சிறப்பு. மேலும் தேய்பிறை அஷ்டமியும் சிறப்பு. கூடுதலாக பார்க்கணுன்னா நம்ம குருவாரையிலையும் செஞ்சுருக்கோம், இத்தனையும் சிறப்பு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படிங்கிறது திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறணும்னு நினைக்கிற வேண்டுதலை முன் வச்சு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா 8 நாள் வந்து அது பூஜை அறையில் அப்படியே இருக்கணும். நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி இலை காஞ்சி போனாலும் உங்களுக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. அந்த 8வது நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செம்பருத்தி இலையை பிரித்து நீங்கள் அதை வந்து கால்படாத இடத்துல வந்து
தூக்கி போட்டுருங்க, இல்லைனா வந்து அதை ஒரு விளக்கில் காட்டி நீங்கள் எரிச்சிருங்க. அது நல்லா காஞ்சிருந்ததுன்னா எரியும், இல்லைனா வந்து நீங்கள் தூக்கி போடுறதே வந்து நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த உள்ளே வச்சோம் இல்லையா விரலி மஞ்சள், அதை வந்து நீங்கள் தூக்கி போட வேண்டாம். அதை வந்து நல்லா கொட்டி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதை நீங்கள் நிலைவாசலில் பொட்டு வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம். இவ்வளவே தான் இந்த பரிகாரம், நிச்சயமாக வந்து நல்ல பலன் வந்து கொடுக்கும். அதனால் தவறாமல் வந்துட்டு எல்லாரும் செஞ்சு பலனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.